பிஸ்மில்லா, அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உமினூர். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மலேசியாவில் ரொம்பவுமே ஃபேமஸான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பானிபூரி, சமோசா, வடை, போண்டா, பஜ்ஜி எல்லாமே எவ்வளோ ஃபேமஸோ அதே போல் இங்கே நிறையா ஃபேமஸான ஃபுட்ஸ் இருக்குது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸில் ஒன்று. இங்கே மலேசியாவில் இது சுச்சு ஜாகுங்னு சொல்லுவாங்க. சுச்சூர்னா தமிழில் போண்டான்னு அர்த்தம். இங்கே மலேசியாவோட போண்டா செய்யலாமா? ஓகே, இப்போ ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதை உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். உதிர்த்து எடுத்ததுக்கப்புறமா எனக்கு இந்த உதிர்த்த சோளம் வந்து ஒரு கப்பு வந்திருக்கு. நீங்கள் எதால் அலக்குறீங்களோ அதே அதாலேயே மாவையும் எடுத்துக்கலாம். ஒரு கப்பால் எனக்கு சோளம் வந்திருக்கு. நான் ரெண்டு கப் அளவுக்கு இந்த கப்பாலேயே மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதாவில் தான் செய்யணும். ரெண்டு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து கலருக்காக தான். சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஆனியன், ஒரு கார்லிக் ரெண்டு சில்லி எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு சில்லிஸ்லேயுமே அவ்வளோவா உரப்பு இருக்காது, காரம் இருக்காது. தாய்லாந்து சில்லின்னு சொல்லுவாங்க இதை. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கலாம். ஒரு பல்லு பூண்டு, வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது ரெண்டு மிளகாய், எல்லாத்தையுமே நச்சு போட்டுக்கோங்க. மிக்சியில் போடுறதா இருந்தால் ரொம்ப அரைஞ்சிரும், அதனால் இதுலேயே நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கும் போது அதை எடுத்துகிட்டு அந்த மாவோட நம்ம சேர்த்துக்குவோம். இதுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா இறால். ரால் வந்து சின்ன ராலாக நான் ஒரு 15 ரால் எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப இந்த மாதிரி சீ ஃபுட் சேர்த்து தான் எல்லா ஸ்நாக்ஸுமே செய்வாங்க. இந்த மாதிரி இறாலை சேர்த்துட்டு அதையும் நல்லா நச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நசுக்கினதுக்கப்புறமா அதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன ராலாக நான் ஒரு 15 ரால் போல் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஓகே, அது நல்லா போண்டா பதத்துக்கு வரா மாதிரி தண்ணி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சரியாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்தோடனே நிறையா தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும் மாவு ரொம்ப. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு லிட் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த மாவு எல்லாமே நல்லா ஊறட்டும். சரியாக 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு, டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், ஸோ எக்ஸ்ட்ராவாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் பண்ணிவிட்டு இப்போ அந்த மாவில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலைகளை கட் பண்ணி போட்டுக்கோங்க.
அப்புறம் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். காரம் கொஞ்சம் வேணும்னா நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மாவு இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போது ஹீட் ஆகிடுச்சி ஆயில் நல்லா. ஸோ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இதில் ஒரு சில்லி சாஸ் அல்லது டொமேட்டோ கெட்சப் வச்சுட்டு செம்மையாக இருக்கும், அதோட சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு தனித்தனியாக நகர்த்தி விட்டிங்கன்னா எல்லாமே தனித்தனியாக ஆயிரும் இந்த மாதிரி. ஓகே, பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போது ஆயிலை நல்லா ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா எடுத்துருங்க. நான் செகண்ட் செட்டையும் ஃபஸ்ட்டு செஞ்சது போலவே ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நம்ம கார்ன் அப்புறம் ப்ரான்லாம் சேர்த்ததுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இது மலேசியாவோட ரொம்பவே ஃபேமஸான பாரம்பரியமான ஸ்நாக்ஸு. இதே மாதிரி அடுத்தடுத்த நிறைய மலேசியாவோட ரெசிபிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.